Hey guys, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா how to learn programming language, how to learn any programming language அததான் பார்க்க போறோம். First of all, programming எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த language யூஸ் பண்ணி கத்துக்க போறோம். சோ real time scenario இங்க எடுத்துட்டு வரலாம்னு பார்க்கறேன். என்னன்னா, நாங்க லேப்ல உட்கார்ந்திருந்தப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், நாங்க ரெண்டு வருஷமா பேசிட்டு இருந்தோம். நான் அவனுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கப்போ வந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ இன்னொரு பையன் வந்து சொன்னா, என்ன அவ்வளோ பேசி என்ன பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாடா அப்படி சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிட்டு இருந்தோமே, நானும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா ப்ரோக்ராமிங்கில், சரி அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ரா அவங்களுக்கு தெரியாமல், இல்லைடா நான் வந்து 14,000 பே பண்ணி அவன் பே பண்ணி பைத்தான் வந்து கத்துருக்கான் சார் வெளியே. விச் மீன்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல பைத்தான் படித்தோம். நாங்கள் பேசிட்டுருக்கப்போ தேர்ட் இயர் இப்போ நாங்கள் இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இது லீவ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி இந்த சினாரியோ ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் லேப்ல, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லேப்ல இந்த சினாரியோ நடந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஸோ அதுல இருந்து இந்த கதையை நான் சொல்றேன், நான் பின்னாடி சொல்றேன். அவன் சொன்னப்ப வந்து, சரி என்ன லாங்குவேஜ்ல கத்துக்கிட்ட அப்படின்னா பைத்தான் கத்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொன்னான். சரி பைத்தான் கத்துக்கிட்டியாடா அப்படி இன்னும் அவன் பேசிட்டு வச்ச, சரி இந்த ப்ராப்ளம் கொடுத்து இது சால்வ் பண்ணுறதுனா சின்ன ப்ராப்ளம் தான். விச் மீன்ஸ் ஒரு நம்பர் ஆட் ஆர் ஈவனா அப்படின்னு கண்டுக்கிது. சிம்பிளி அந்த ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம்ஸை வந்து உங்களோட இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் செக் பண்ணும். ஸோ கொடுத்தப்போ என்ன சொல்லிட்டான், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, இல்லைடா என்னடா டக்குன்னு நாங்கள் சிரிச்சிட்டோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்னால டக்குன்னு நாங்கள் சிரிச்சிட்டோம். சிரிச்சுட்டு அவனு சிரிச்சிட்டான். சிரிச்சுட்டு சொன்னப்போ, என்னடா 14,000 கொடுத்து கத்துருக்க அப்படின்னு சொல்லி, ஆனால் ப்ரோக்ராம் எனக்கு போடதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் கற்றுக்கிட்டேன். சரி அது நாங்கள் தெரிஞ்சிருச்சு, இஃப்ல தான் செக் பண்ணோம். ஸோ இஃப்ல எப்படி போகலாம், இஃப் கண்டிஷன் எப்படி தெரியணுமா தெரியுமா இப்படின்னு போட்டு சின்டெக்ஸ் எழுதணும். விச் மீன்ஸ் சின்டெக்ஸ் எழுதுனா, ஆனால் அந்த சின்டெக்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. விச் மீன்ஸ் அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக வந்து இந்தந்த மாதிரி பேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் நிறைய பேட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுறான். ஆனால் அது எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது தெரில அப்படின்னா, வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் விளாட்றதே வேஸ்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவன் தெரியல வந்து, ஒரு சைடு வந்து வருத்தமாகவும் இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டே சிரிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்னால அவன் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, நான் ஃபஸ்ட்டே சிரிச்சிட்டோம். ப்ரோக்ராமிங் யூடியூப்லேயே பார்த்தீங்கனாலும் தமிழில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேக்ஸிமம் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அந்த டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அகாடமிக் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் எப்படி இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், ஆனால் நம்மளால இங்கிலீஷ் 12 வருஷமாக படிச்சிருக்கோம், பேசுகிறோமா அந்தளவுக்கு யாருன்னு பார்த்தா அந்தளவுக்கு யாரும் பேசுறது இல்லை, பேச தெரியல, அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்கிறாங்க. நான் ப்ரோக்ராம் போட தெரியுது அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் பேசிக்லி லாஜிக். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒன்று ஃபீட் பண்ண போகிறீங்க, அது எந்த லாங்குவேஜில் வேணால் ஃபீட் பண்ணலாம், நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, அது டசன்ட் மேட்டர். லாஜிக் தெரிஞ்சால் தான் ப்ரோக்ராம் போட முடியும். ஸோ ஒரு லாஜிக், ஒரு ஃபஸ்ட் நான் அந்த ப்ராப்ளம் சொன்னேன், அவங்க சொன்னதுக்கு வந்து ஒரு ஆடா நம்பர், ஒரு ஈவன் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது ஆடா ஈவனாக கண்டுபிடிக்க, அந்த நம்பரை வந்து விச் மீன்ஸ் ஆடுன்னா வந்து 1, 3, 5 அப்படின்னு போக, ஈவனா 2, 4, 6 விச் மீன்ஸ் நம்ம டிவைட் பண்ணாமல் 2 டிவைட் பண்ணோம்னா வந்து ஈவன்லி டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரிமைண்டர்ஸ் ஏதாவது ரிமைண்டர்ஸ் விச் மீன்ஸ் 1 தான் ஒரு எப்பயுமே ரிமைண்டர் வந்துச்சுன்னா வந்து ஆட் நம்பர். ஸோ இதை வந்து ஒரு இஃப்குள்ளே போட்டு நம்ம மாடுலர் ஆப்ரேட்டர் 2 = 0 இஸ் பிரிண்ட் ஆஃப் ஈவன், இல்லைனா எல்ஸ் போட்டு இந்த ஆட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த லாஜிக், அந்த சொன்ன ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இதுதான். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அவங்களால ப்ரோக்ராம் போடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கற்றுக்காதீங்க. ஸோ பே பண்ணிலாம் கற்றுக்கலாம், எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ, நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கற்றுக்கலாம். எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத தான் இப்படி கற்றுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, சின்டெக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு லாங்குவேஜ் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஃபஸ்ட்டு பைத்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் என்ன டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு சில டெர்மினாலஜிஸ் வரும். விச் மீன்ஸ் அதுக்கு தான் சீலேருந்து போனால் மீன் ஈஸின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சீல படிச்சிட்டீங்க அப்படின்னாவே பைத்தான்லாம் ரெண்டு நாளை தடி தூக்கி போட்டு போயிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ சீரியஸ்லி ஐம் டாக் சீரியஸ்லி உண்மையில அப்படி தான் இருக்கும். விச் மீன்ஸ் சீல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேணாம். ஒரு சீல வந்து 2 மந்த்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, டெய்லி ஒன் ஹவர் ஃபார் 1 மந்த் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, 2 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு அப்படின்னாவே உங்களுக்கு பேசிக் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, எங்கெங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் வெறும் இதுவும் மட்டும் படிக்காமல் ஒரு சின்டெக்ஸ் ரிலேட்டட், இப்போ வந்து இஃப் சின்டெக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப்னு சொல்லக்கூடாது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் அந்த கண்டிஷனல்க்கான ப்ராப்ளம்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. எந்த டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணாலும் கீழே கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை யூடியூப்ல பார்த்தீங்கன்னாங்களும்
கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கெட் யுவர் ஹேண்ட் டர்ட்டி. நீங்கள் போட போட தான் வரும் ப்ரோக்ராம்ஸ். நான் சும்மா படிச்சுட்டேன், எனக்கு வந்து தியரிட்டி அப்படி பேப்பரில் எழுதுகிற மாதிரி போனீங்க அப்படின்னா வராது. பேப்பர்லேயும் ப்ரோக்ராம் போடுங்க, அந்த எக்ஸிக்யூட் பண்ணி வாங்க. உங்களுக்கு எரர் வந்து, எரர்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள். எரர் தான் உங்களுக்கு நிறைய டீச் பண்ணும். அவுட் புட்ஸ் கூட அந்த அளவுக்கு டீச் பண்ணாது, எரர் தான் உங்களுக்கு நிறைய டீச் பண்ணும். அந்த எரராக படிச்சு பாருங்க, என்ன எரர் வருது அப்படின்னு படிச்சுப்பாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்து பார்த்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்க, அதே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியும் வரும். சோ இந்த மிஸ்டேக்னாலதான் இந்த எரர் வரும். சோ அப்ப எரருக்கான மீனிங் தெரியும், அண்ட் தென் அவுட்க்கான மீனிங் தெரியும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். சோ நீங்க அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிருவீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ கெட் யுவர் ஹேண்ட் டர்ட்டி, அதை தான் சொல்ல வர. திருப்பி திருப்பி நீங்க போட்டு பாருங்க. ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம், சும்மா ப்ராப்ளம்னா இட்ஸ் நாட் பிக் டீல். அதில் வந்து பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இல்லை. சும்மா மேக்ஸிமம் மினிமம் நம்பர், ஆட் ஆர் ஈவன், அந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எடிட்டர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி அவுட் புட் எடுத்து பாருங்க. சின்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் படிச்சு ஸ்டார்ட் பண்றப்போ. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பேஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுல வந்து ஒரு யூடியூப்ல ஒரு சீரீஸ் பார்த்தேன், திங்க் லைக் ப்ரோக்ராமர் அப்படின்னு ஒரு சீரீஸ். ஸோ அதை நான் தமிழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த சீரீஸ் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு, நல்லா ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட் அந்த சீரீஸ் பார்த்தோன்னே. ஸோ அதை நான் தமிழில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தமிழில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸ் வேணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அந்த சீரீஸ் போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இப்படி லேர்ன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். அண்ட் இது வந்து இப்படி தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இட்ஸ் பெட் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கும். ஆனால் ஃபைனலி வந்து நீங்கள் ப்ரோக்ராம் போட ஏபிள், யூ ஆர் ஏபிள் டு ரைட் அ ப்ரோக்ராம். தட்ஸ் இட். ஹே ஃபோக்ஸ், என் பேர் அரவிந்த். நான் ஐம் டூயிங் மை பீட்டெக் ஐடி. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக், ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் டாபிக் பேசணும்னு நினச்சா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் என் சேனல் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து நான் என் சேனல் நான் நிறைய பேசி போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் அவுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.